नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकं सद्गुरुं भजे रामनामदनं लोके निर्धनानां महात्मनां वशीकुर्वन्ति तेनैव भक्ताः साक्षात् श्रियः पतिम् कोटि जन्मांतरे नूनं पुण्यैर्नानाविधैः कृतैः लभन्ते साधवश्चेदं रामनाम महद्धनं रामनाम महद्धनं रामनाम महद्धनं ராமநாமமே மகத்தான தனம் அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சம்ஹிதையில சொல்றா. பொதுவா எந்த ஒரு தனம் நம்மளுக்கு வேணும்னு நினைச்சாலும் இந்த தனத்தை வச்சுண்டு இதை சம்பாதிக்கலாம், இந்த தனத்தை வச்சுண்டு அதை சம்பாதிக்கலாம்ங்கிற ஒரு ஆசையினால அந்த தனம் வேணும்னு நினைப்போம். ஆனா இந்த ராம நாம தனம் அப்படிங்கிற தனத்தை வச்சுண்டு எதை சம்பாதிக்கிறது அப்படின்னா பக்தாஹ வசீ குருவந்தி. எதை தன் வசப்படுத்திக்கிறா பக்தா அப்படின்னா சாக்ஷாத் ஸ்ரீயப்பதி. அந்த ஸ்ரீயப்பதி நாராயணனையே தன் வசப்படுத்திப்பாலாம் இந்த ராமநாம தனத்தை வைத்துக்கொண்டு. சரி, ஏன் இந்த ராமநாம தனம்ங்கிறது மகத்தான தனம்னு சொல்லப்படுறதுன்னா கோட்டி ஜன்மாந்தரே நூனம் புண்ணியை நானா விதைஹி கிருதை. கோட்டி ஜென்ம புண்ணியத்தால பக்தாளுக்கு இந்த நாம நாம தனம்ங்கிறது கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ராமநாம தனம் பக்தாள்கிட்ட இருக்கிற சிறந்த தனமே ராமநாம தனம்னு சொல்றா சிஷ்யண்ணா. ஏன்னு கேட்டா எப்படி உத்தர பாரதத்துல எவ்வளவோ கவிகள் சூர்தாஸ் கூட சொல்லியிருக்கார், ஹமாரே நிருதனுக்கே தனு ராம் சோரின லேத்து. நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த தனமே ராம தனம் தானே. ஏன்னு கேட்டா சோர பயம் கிடையாது, அதாவது திருட்டு பயம் கிடையாது, அதை நாசம் பண்ணிட முடியுமோங்கிற பயம் கிடையாது. அந்த ராம நாம தனத்தினால பதவி போயிடும் ஆர் பதவி வரும் இப்படிங்கிறதெல்லாம் பயமே இருக்காது. அந்த ராம நாம தனத்தினால உன் மேலதான் ஆசை வரும், இந்த ராமன் மேல ஆசை வரும், நாராயணன் மேல ஆசை வரும். சரி, ராம நாமங்கிறது தனம்னு சொல்றேன், ஆனா ஏன் எவ்வளவோ நாமங்கள் இருக்கு, ஸ்ரீயப்பதியான நாராயணன் எவ்வளவோ அவதாரங்கள் எடுத்திருக்கார் அப்படின்னு இருந்தாலும் ஏன் ராம அவதாரத்தை எல்லாரும் கொண்டாடுறா? தட்சிண பாரதத்துல கூட எவ்வளவோ கவிகள் ராமன் தான் சிறந்த அவதாரம், ராமாவதாரம் தான் அப்படிங்கிறாளே ஏன் அது அப்படின்னா ஆழ்வார்களே சொல்லியிருக்காளே, கற்பாரி ராம விரானை அல்லால் மற்றும் கற்பரோ. கத்துண்டா ராமனை பார்த்து கத்துக்கணும். ஏன்னா தியாகராஜ சுவாமியும் சொல்றார், குணங்களுக்கெல்லாம் சத்துவ கல்யாண குணங்களுக்கெல்லாம் ஒரு இருப்பிடம் ஒரு ஸ்வரூபம்னு இருந்தா அது ராமன் தான்.
அப்படின்னு தியாகராஜ சுவாமியே நீ மேனு நாம வைபவம் உலனு நீ பராக்கிரம தைரியமுல சாந்த மானசமு நீ உலன் வச்சன சத்தியமுனு ரகுவரணி யத சத்பக்தி உஜனில் ஜகனு துர்மதமுலனு கல்ல ஜேசினட் நீ மதி நேரங்கி சந்ததம் குணனு குணபஜனானந்த கீர்த்தனமு செய்யுவார் எந்த மகானுபாவுனு எந்த மகானுபாவுனு அந்த வீக்கே வந்தனமுலு எந்த மகானுபாவு கத்துண்டா ராமனை கத்துக்கணும், ராம குணங்களை கத்துக்கணும். சாந்த மானசு பராக்கிரம தைரிய சாந்த மானசு நீ புலனும் வச்சன சத்தியமுனும். வச்சனத்துல சத்தியம்தான் இருக்கும், சத்தியம்தான் பேசுவார். அவருடைய தைரியம் பராக்கிரமமும் தைரியமும் இருந்தா சாந்த மானசு இருக்கக்கூடாதுன்னு இல்ல. அவருக்கு சாந்த மானசமும் உண்டு, தைரியமும் உண்டு. ஒரு அம்மா அப்பா கிட்ட எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அது ராமர் கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும், பித்ருவாக்கிய பரிபாலனம். ஒரு பத்னி கிட்ட எப்படி ஒரு நல்ல பதியா இருக்கணும்னு ராமனை பார்த்து கத்துக்கணும். ஒரு ராஜ்யத்தை எப்படி ஆளணும்னு ராமனை பார்த்து கத்துக்கணும். அப்படின்னு சர்வ குணங்களுக்கும் இருப்பிடமா ஸ்வரூபமா அந்த ராமனே இருக்கிறதுனால இந்த தியாகராஜ சுவாமியுடைய திவ்ய சரித்திரம் முழுக்க முழுக்க அந்த ராமனே தாங்க. தீப் ராமனே மகத்தானதனம், ராம கல்யாண வைபவ குணங்களே எனக்கு ஜீவனம் அப்படின்னு தியாகராஜ சுவாமி இருந்தார். அப்பேற்பட்ட மகான் ஸ்ரீ தியாகராஜ சுவாமியுடைய திவ்ய சரித்திரத்தை இன்றைய தினம் அடியேனுடைய குரு விசாகா அம்மா அனுகிரகத்தோட ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய மகா கிரந்தமான வைஷ்ணவ சம்ஹிதையிலேந்து இன்றைய தினம் அனுபவிக்க போறோம். 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர் அப்படிங்கிற ஒரு ராஜ்யம் இருந்தது ஆந்திரால. அது வீழ்த்தப்பட்டதாம். அப்போ பல கவிகள் சங்கீத வித்வான்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு குடியேறினாலாம். அப்படி தமிழ்நாட்டுக்கு குடியேறிய ஒரு தெலுங்கு ஸ்மார்த்த பிராமணர் தான் ராமபிரம்மம். ராமபிரம்மத்துடைய மனைவியின் பேரு சாந்தா, சில பேர் சீதானும் சொல்றா. அப்படி ராமபிரம்மம் ஆந்திராவிலேந்து தமிழ்நாட்டுக்கு குடியேறிய இடம் திருவாரூர் மகா சிவக்ஷேத்திரம். பரமேஸ்வரனுக்கு அங்க தியாகராஜர் அப்படிங்கிற பெயர். இப்படி இந்த ராமபிரம்மம்க்கு மகா ராம பக்தி. ராம பக்திக்கு ஸ்வரூபம்னா ராமபிரம்மமா. எவ்வளவோ கால 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 காலமா ராம விக்கிரகத்தை வழிபாடு பண்ணிண்டு ராம நவமி தோறும் பூஜிப்பாராம், வைபவமா பூஜிப்பாராம். ராம பக்திக்கே ஸ்வரூபம்னா ராமபிரம்மம். என்னுடைய தந்தையே அந்த ராமன்தான்னு நிறைய கீர்த்தனைகள்ல தியாகராஜ சுவாமி ராமபிரம்மே எனக்கு தந்தையா வந்திருக்காருன்னு இந்த ராமபிரம்மத்தையும் குறிக்கிறார் எவ்வளவோ கீர்த்தனைகள்ல. அப்படி அந்த ராமபிரம்மத்துக்கு முதல்ல ஒரு மகன், அவருடைய பெயர் ஜப்யேஷர். ஜப்யேஷனுக்கு மாந்திரிகம் தாந்திரிகம் ஜோஷியம்னு அதுல போயிட்டார். அடுத்தது ரெண்டாவதா ஒரு மகன், அவருடைய பெயர் சுந்தரேஷன். சுந்தரேஷரை பத்தி சரித்திரமே கிடைக்கல. இப்படி ராமபிரம்மத்துக்கு மனசுல ஒரு கவலை இருந்துட்டிருந்ததாம். நம்ம ராமன், இந்த கல்யாண ராமனை பூஜிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லையே. எனக்கு ஒரே ஒரு குழந்தை, பக்தி பண்றதுக்கும் ராம பக்தியிலேயே திளைச்சு இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு குழந்தை இருந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு ராமபிரம்மத்துக்கு தோணித்தாம். அப்போ ஒரு நாள் நித்ரேல ஸ்வப்னத்துல திருவாரூர் தியாகராஜரே வந்து அனுகிரகிச்சு சொல்றார், ராமபிரம்மம் கவலைப்படாதப்பா, உனக்கு கூடிய சீக்கிரம் வால்மீகி ஸ்வரூபத்திலேயே ஒரு மகன் பிறப்பான். பக்தியில சிறந்தவனா லோகமே புகழற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருக்கும், கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் இது நடக்கும்னு சொல்றார். அப்போ நித்ரை கலைஞ்சு ஸ்வப்னம் கலைஞ்சு ராமபிரம்மம் எழுந்து சந்தோஷப்படுறார். அவர் அந்த சந்தோஷத்தை தன் மனைவியிடமும் பகிர்ந்துக்கிறார். காலங்கள் ஓடுறது. அப்போ சர்வஜித்து வருஷம் சைத்திர மாசம் 27வது சோம சுக்ல சப்தமி அன்று இங்கிலீஷ் டேட் 4th May 1767.
அன்னைக்கு அப்படியே தேஜஸ் பொருந்திய பிரகாசமா இருக்கக்கூடிய தங்க விக்கிரகம் போல ஒரு குட்டி குழந்தை பிறக்கறதாம். அந்த குழந்தை பிறக்கறதோ இல்லையோ ராமபிரம்மத்துக்கும் சாந்தாக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். திருவாரூர் தியாகராஜருடைய அனுகிரகத்துல பிறந்த குழந்தையாச்சே, அதனால அந்த குழந்தைக்கு தியாகராஜர் அப்படின்னு நாமகரணம் செய்யறா. அப்படி அந்த குழந்தை நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்து வருது இவாளுடைய அரவணைப்பிலையும் சந்தோஷத்திலையும். பஞ்சநதக்ஷேத்ரே மகாபாகவதோத்தம ராமபக்தி மதாம் ஸ்ரேஷ்டஹ தியாகராஜ இதி ஸ்ருதஹ தியாகராஜ இதி ஸ்ருதஹ. பிறந்தது என்னமோ திருவாரூர் தான். 7-8 வயசு போல திருவையாருக்கு வந்துட்டார். திருவையாறுல திருமஞ்சன வீதியில வந்து வசித்து கொண்டிருக்கார் தியாகராஜர். அப்போ அந்த பஞ்சநதி க்ஷேத்திரம் திருவையாறு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அஞ்சு நதி சங்கமமாற இடம். காவேரி, வெண்ணாறு, வடவாறு, வட்டாறு, குடமுருட்டிங்கிற அஞ்சு நதிகள் சங்கமமாற இடம். அந்த சிவனுக்கு பெயர் பஞ்சநதீஸ்வரர். இந்த கஷேத்திரத்துல வரார் தியாகராஜ சுவாமி. 8 வயசு போல உபநயனமானது. வேதம், உபனிஷத், சாஸ்திரம், தத்துவம், வியாக்கரணங்கள் சகலமும் படிப்பிக்கிறார் தியாகராஜ சுவாமிக்கு. சங்கீத சாஸ்திர தத்வஜ்ஞ சத்யசந்தோ ஜிதேந்திரிய ஷிலோஞ்ச வித்யா சந்துஷ்டோ கிரகஸ்தோ பி மகாமன. பதிமூணு வயசுதான் ஆறுது. முதல் கீர்த்தனை சமஸ்கிருதத்துல பாடிட்டார். முதல் கீர்த்தனையே சமஸ்கிருதம். அப்படி அந்த கிராமர் ரொம்ப கட்டினமா இருக்கக்கூடிய பாஷை சமஸ்கிருதம். முதல் கீர்த்தனை பாடிட்டார் ராமபிரம்மத்துக்கு. அதை கேட்டோன்னு சந்தோஷம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சொல்றாராம், தியாகு இதோ பாருப்பா, நீ பாடியிருக்க எனக்கு சந்தோஷம். இருந்தாலும் நம்ம ஊருக்கு ராமநவமி தோறும் சொண்டி வெங்கட்ரமணியான் ஒருத்தர் வருவார், அவரிடம் நீ போய் பாடிக்காமி. இதுல பிழை இருக்கா இல்லையா, இது சரியா தவறா அப்படிங்கிறத அவர் தான் சரியான வித்வான், மகா சங்கீத வித்வான், அவர் தான் சொல்லுவார், அவர் சொல்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு தியாகராஜ சுவாமி கிட்ட சொல்றார். ராமநவமி வருது. அப்போ அந்த பால தியாகராஜருடைய கைய புடிச்சுண்டு கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வெங்கட்ரமணையா கிட்ட ஆசிண்டு போய், வெங்கட்ரமணையா, நம்ம குழந்தை தியாகு ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கான், அது சரியா தப்பா, அதுல ஏதாவது பிழை இருக்குமா அப்படிங்கிறத நீங்க தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றார். அப்போ வெங்கட்ரமணையாக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோணித்தான். 13 வயசு குழந்தைக்கு ஸ்ருதி சுத்தமா, சாகித்யம் ஸ்பஷ்டமா உச்சரித்து, ராகம் பாவங்கள்லாம் வந்து மூணும் கலந்து சேர்ந்து வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். ஒரு சாகித்யத்தை 13 வயசு குழந்தை பண்ணியிருக்கா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு அவருக்கு தோணித்து. அப்போ சரி பாடுப்பா தியாகோ பாடு அப்படிங்கிறார் பால தியாகராஜர். அப்படி தன்பூராவை எடுத்து வச்சுண்டு மிருதுவான விரல்களால மீட்டி பாடறார். நமோ நமோ ராகவாய நமோ நமோ அனிஷம், நமோ நமோ ராகவாய நமோ நமோ அனிஷம், நமோ நமோ ரா அனிஷம். சுகனுதாய தீனபல்தவே, சுகனுதாய தீனபல்தவே, சகலலோக தயாசிந்தவே, சுகனுதாய தீனபல்தவே, சகலலோக தயாசிந்தவே, நமோ நமோ ராகவாய நமோ.
சுவிசேஷம் நமோ நமோ ராகவாய. முதல் கீர்த்தனை கேட்ட உடனே தியாகராஜரிடம் இவர் தலைச்சுட்டார். வெங்கட்ரமணியா காரு, வெங்கட்ரமணியா காரு தியாகராஜரிடம் சரணாகதி ஆயிட்டாராம். என்ன எதி பிராசம், வாக் பலம் எப்படி, ராக சாகித்யம் ரெண்டும் பொருந்தி வருதுங்கிறது எப்பேற்பட்ட விஷயம். மூன்று குழந்தைக்கு இப்படி சக்கலமும் சாமர்த்தியம் இல்ல தியாகோ, சாட்சாத் ராமானுகிரகம் பாயுது, எல்லாருக்கும் வந்துடாது. கொஞ்ச காலம் என்கிட்ட நீ சங்கீத சிக்ஷகத்துக்கோ அப்படின்னு சொல்றார். ஆனா என்னதான் சுண்டி வெங்கட்ரமணியா கிட்ட தியாகராஜர் கத்துண்டாலும் ஒரு சங்கதி வெங்கட்ரமணியா சொல்லி கொடுத்தா தியாகராஜருக்கு தானாவே பல சங்கதிகள் ஸ்புரிக்கிறதாம். இப்படி நாத உபாசனையில இந்த கட்டத்திலேருந்து தியாகராஜருக்கு நாத உபாசனை பண்ணணும், நாத உபாசனை பண்ணணும். அதுல இருக்கிற இன்ட்ரிகசிஸ், நியூவான்சஸ், அந்த நுணுக்கங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலெல்லாம் மனசு அதுலதான் திளைக்கிறது நாத உபாசனையில. ஒரு பக்கம் நாம உபாசனை, இன்னொரு பக்கம் நாத உபாசனை, ரெண்டத்தையும் குழைச்சு குழைச்சு மதுர மதுரமான கீர்த்தனைகள் எல்லாம் பாடுறார். என்ன கிடைச்சலும் நாத உபாசனால அப்படின்னு நம்ம கேட்கலாம். தியாகராஜ சுவாமி சொல்றார், நாதோபாசனர் சிரிவோ மனசனதோ பாசன வேதோ தாகுலு வேதாதிதுலு விஷ்வ மெல்ல நின் நாத உபாசனைய அந்த சங்கர நாராயண விதுலுனா பிரம்மன் அவெல்லாமே நாத உபாசனை பண்றாலே வேதத்தையே தூக்கி நிறுத்தறதாச்சு. அந்த நாத உபாசனை மந்திர தந்திர யந்திர ஸ்வரூபத்துல இருக்குன்னு இந்த கீர்த்தனையில சொல்றார் நாதம். அப்படி தந்திரி லய ஸ்வர ராகம் இதுலெல்லாம் அந்த சங்கர நாராயண விதுலுவே மனச அதுல தளச்சின்றிருக்காளே, பேர்பட்டது நாதம். அதுல இந்த தியாகராஜனும் மனச வைக்கிறேன் இந்த கீர்த்தனையில அப்படி சொல்றார். இந்த மாதிரி பலவேறு கீர்த்தனைகள். இன்னொரு கீர்த்தனையில சொல்றார், ஹரிஹராத்ம பூசுரபதி ஷரஜன்மகணேயாதி வரமௌனுலுபா சிஞ்சரேதர தியாகராஜு தெளியோ நாதலோலுடை பிரம்மானந்த மந்தவே மனசநாதலோலு டை பிரம்மானந்த மந்தவே மனசநாதலோலுடை பிரம்மானந்த மந்தவே. ஹரிஹராத்ம பூசுரபதி, ஹரிஹரன் பூசுரர்னா இந்திரன், சண்முகன் சர ஜன்மன சண்முகன், கணேயேஷாதி கணேசன், இவா எல்லாருமே எல்லா மௌனுலுனா முனிகள் கூட இந்த நாத உபாசனையில ஈடுபடுறா. இந்த தியாகராஜனும் ஈடுபடுறேன். ஏன்னா ஏன்னு கேட்டோமே, நாத உபாசனைனால என்ன கிடைச்சிடும்னு கேட்டோமே. இங்க தியாகராஜ சுவாமி சொல்றார், நாத உபாசனைனால என்ன கிடைக்காது, பிரம்மானந்தமே கிடைக்கிறதே நாதத்தால, பிரம்மானந்தமே கிடைக்கிறதே, வேற என்ன அதை விட கிடைக்கணும்னு. இப்படி நாத உபாசனை ஒரு பக்கம் பண்ணிட்டே இருந்தாலும் தியாகராஜ சுவாமியுடைய மனசுல ஒரு எண்ணம், ஒரு கவலை. இன்னும் நம்மளுக்கு ஒரு குரு இல்லையே,
గురులేక ఎటు వంటి గుణికి తెలియక పోదు సద్గురులేక ఎటు వంటి గుణికి తెలియక పోదు గురు ఇందాదానే ఎది నల్ల గుణం ఎది ఇది ఇదిదా సరియాన గుణం இந்த குணம் கூடாது இப்படின்னு சொல்லி கொடுக்க ஒரு குண குரு வேணுமே. இது சரி இது தப்பு, இதுதான் தர்மம் இது அதர்மம் அப்படின்னு சொல்லி கொடுக்க நம்மளுக்கு பக்திக்கும் சரி சங்கீதத்துக்கும் ஒரு குரு வேணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றது. அப்போ ஒரு சமயம் ஒரு சன்னியாசி தர்ம சம்பர்த்தினி அம்பாள் கோயில சுத்தி வந்து திருமஞ்சன வீதி திருவையார் தியாகராஜ சுவாமி இருக்கிற அதே வீதியில நடந்து வந்துருக்கார். அந்த சன்னியாசி தியாகராஜரை இப்படி பார்க்கிறார். அந்த திருஷ்டி மாத்திரமே தியாகராஜ சுவாமியுடைய சித்தத்துல என்ன இருக்குன்னு கிரகிச்சுட்டார். தியாகராஜா இங்க வாப்பா, உனக்கு நான் நாரத மந்திரம் போதிக்கிறேன். அந்த நாரத மந்திரத்தை உபாசி. நாரதர் தான் பக்திக்கும் ஆச்சாரியர், நாரதர் தான் சங்கீதத்துக்கும் ஆச்சாரியர். ஏன்னு கேட்டா நாரதியம் மகா சங்கீத கிரந்தத்தையும் நாரதர் தான் அனுகிரகிச்சிருக்கார். அதே மாதிரி நாரத பக்தி சூத்திரமும் அனுகிரகிச்சது நாரதர் தானே. அப்பேற்பட்ட அந்த நாரதர பஜி நடக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப உபாசனை பண்ண ஆரம்பிக்கிற நாரத மந்திரத்தை சொல்லி 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 அதுலயே திளைச்சு போயிருக்க ஒரு நாள் சரச்சந்திரனை போல வெள்ள வெளேர்னு அப்படி அந்த வெண்மைங்கிறத எது குறிக்கிறார்னா, சரச்சந்திரன் தான் ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய சந்திரன். அந்த சரச்சந்திரன் எப்படி பரிபூர்ணமா இருக்கோ, நாரதர் பரிபூர்ண பக்தி சங்கீத ஞானம் சகலமும் பரிபூர்ணமா இருக்கிற ஸ்வரூபமாச்சே, அவர் அவதரிச்சு தரிசனம் தரார் அப்படின்னு சரதிந்துனி பாபகனானக சாரமுகானு ப்ரோபுமிக சாரமுகானு ப்ரோபுமிக வரநாரதனாயராயன ஸ்மரணானந்த அனுபவமு உகள ஸ்மரணவரநாரத சகல லோகமுல குசத்குருதனுச்சு. சகல லோகத்துக்கும் அவர் தான் குரு அப்படின்னு சொல்றார். இது மாதிரி பல கீர்த்தனைகள் நாரதர் மேல பாடுறார். சாரே கு ஸ்ரீ ஹரி பத சாரசமுல தியானில் ஜோஜு நாராயண நாமமுலனு பாராயண மோனரிஞ்சுஜு நாரத முனி வேடலின சுகுண திசயமு வினரே அந்த ஸ்ரீ ஹரிபதம்ங்கிற அந்த சரணார விந்தத்துல தியானிப்பார் நாரதர். அந்த நாரதர் என்ன தியானிப்பார்? நாராயண நாமமூலனும் பாராயணமுனரிஞ்சுஜும் நாராயண நாமத்தை பாராயணம் பண்ணுவாரே அப்பேற்பட்ட அந்த நாரத முனி வேடலின சுகுண திசயமுனரே. சரி, நாரதரை பத்தி கேட்டா போரும்ங்கிறார். என்ன கிடைக்கும் தெரியுமோ? ராஜில்லின ஸ்ரீ தியாக ராஜச குனி மர்மமுலனு ஜகதினி பின்னவாரிக்கே ஜயமு ஜயமு ஜயமனீனா ரதமுனி. நாரதரை பத்தி கேட்டா போரும் ஜயமு ஜயமு ஜயமணி. இப்படி நாரதர் அவதரிக்கிறார். அவதரிச்ச க்ஷணம் ஆனந்த பாஷ்பம் விடுறார், புலகாங்கிதம் அடைகிறார் தியாகராஜர். நாரதர்
ஸ்வரார்ணகம்ங்கிற மகா கிரந்தத்தை இந்தா தியாகராஜா அப்படின்னு அருளி செய்கிறார். இந்த ஸ்வரார்ணகம்ங்கிற கிரந்தம் தியாகராஜருக்கு கிடைச்ச க்ஷணமே ஏற்கனவே நாத விசாரம் சங்கீதத்தில் விசாரம் பண்ணணுங்கிற ஆசை தியாகராஜருக்கு உண்டு. இன்னும் வேதம் உபனிஷத்து சங்கீதத்தில் 72 மேலகர்த்தா ராகங்கள் தசவித கமகங்கள் இதெல்லாம் தெரிய வருது. வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னும் தெளிவுபடுறது, எல்லா கான்செப்ட்ஸும் இன்னும் தெளிவுபடுறதாம் தியாகராஜ சுவாமிக்கு. அப்படி நாரத பிரத்யட்சமானதுக்கு அப்புறம் அவருடைய அபூர்வ ராகங்கள் ஸ்புரிக்கிறதாம், ரக்தி ராக கீர்த்தனைகள் எல்லாம் ஸ்புரிக்கிறது. சங்கீதபரமாகவும் சரி பக்தி பரமாகவும் சரி நாரதருடைய சங்கீத ஞானம் பக்தி ஞானம் இன்னும் விருத்தி ஆயிண்டே தான் இருக்கு. நாள் கூட 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 எவ்வளவோ கீர்த்தனைகள் சங்கீதத்தை பற்றி எழுதியிருக்கார். எந்தெந்த ஸ்வரம் எங்கெங்கேந்து ஒழிக்கணுங்கிறத சோபில்லூல எப்படி ஒரு கம்போசிஷன் இருக்கணுங்கிறத சுகசுகாமிருதங்கத்தலமும் எப்படி ஒரு மியூசிஷியன் இருக்கணுங்கிறத சொல்றார். நித்துரா நிரகரிஞ்சி முத்துகா தம்பூரா பெட்டி சுத்தமையின மனசுச்சே சப்தஸ்வரமும் பஜியுமேன் தோடி கீர்த்தனத்தில் சொல்றார். நித்ரைய தூக்கத்தை விட்டுட்டு காலங்காத்தால எழுந்து தம்பூரா மீட்டி சுத்தமான மனசோட சப்தஸ்வரத்தையும் பஜியுமே அப்படிங்கிறார். பக்தி எப்படி பண்ணணுங்கிறத பத்தி இன்னும் பலவேறு கீர்த்தனைகள் சங்கீதம் பக்தி சேர்ந்திருந்தாதான் அது உத்தமம் அப்படிங்கிறதையும் சங்கீத ஜானமும் பக்தி வினா இந்த கீர்த்தனையில சங்கீத ஜானம் பக்தி இல்லாம பிரயோஜனம் இல்ல, பக்தி இல்லாத சங்கீத ஜானமும் பிரயோஜனம் இல்லைன்னு ரெண்டு வைஸ் வர்சாவும் அதையும் சொல்றார் இந்த கீர்த்தனையில. இப்படி பலவேறு கீர்த்தனைகள் பாடுறார் தியாகராஜர். இப்போ தியாகராஜருக்கு 25 வயசாகுது. குஞ்சவிருத்திக்கு தன்னுடைய அப்பாவோட திருவையாறுல இருக்கிற வீதிகள் எல்லாம் போவாராம் பாடிண்டே. அப்போ 25 வயசுல குஞ்சவிருத்தி எல்லாம் எடுத்துட்டு ஒரு நாள் அந்த பிக்ஷா பாத்திரத்தை ராம பிரம்மம் கீழே வச்சுட்டார். வச்சுட்டு உட்கார்ந்துட்டார். தியாகு எனக்கு ஏதோ மாதிரி பண்றது, ஏதோ ஒரு மாதிரி பண்றது, எனக்கு தெரிஞ்சு நான் ராம சரணத்தை அடைய வேண்டிய நேரம் வந்துடுத்து, காலம் வந்துடுத்துப்பா அப்படின்னு சொன்னோன்னு தியாகராஜருக்கு துக்கம் தொண்டே அடைக்கிறது. ஓன்னு அழறார். அப்பா என்னை விட்டுட்டு போகாதேங்கோப்பா அப்படின்னு அழறார். ராம பிரம்மம் கேட்கிறார், தியாகு உன்னோட ஆசை எதையாவது நான் நிறைவேற்றாம போயிட்டேனா, அதனால அழறியா அப்படிங்கும் போது தியாகராஜர் சொல்றார், இந்த ஜென்மத்தில் எனக்கு குறிக்கோள் லட்சியம் ஆசை இப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அப்பா அந்த ராமன் இருக்கானே, கோதண்ட பாணியா நீலமேக ஷியாமலனா இருக்கானே அந்த ராமன், அவனை தரிசிக்கணும் அப்பா எனக்கு. என்னுடைய பக்தியால் அதை சித்திக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, நீங்கள் எனக்கு அதை எப்படியாவது சாத்தியமாக்கி கொடுப்பேன் அனுகிரகம் பண்ணுவேன்னு நினச்சேன் அப்பா, என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றேலே இது நியாயமா அப்படின்னு அழறாராம். அப்போ பிரமிப்பா இருக்கு, ஆச்சரியமா சந்தோஷமா இருக்கு ராம பிரம்மத்துக்கு. இங்க நம்ம தியாகராஜ சுவாமி கிட்டேந்து பக்தி லட்சணத்தை கத்துக்கணும். ஒரு சரணாகதி லட்சணமோ பக்த லட்சணமோ இப்படிதான், துக்கம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் சுகம் வந்தாலும் என்னவா இருந்தாலும் வாழ்க்கையில ராமன் தான். ஆசை வச்சா கூட அவர் அந்த 25 வயசு குழந்தையா ராமன் மேலதானே ஆசை வச்சார். அப்போ சந்தோஷத்தோட ராம பிரம்மம், தியாகு இங்க வா அப்படின்னு தன்னுடைய ஜபமாலையை எடுத்து கொடுத்து பஜி ராம 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 சொல்லுப்பா தியாகு சொல்லு அப்படின்னு சொல்ல தியாகராஜரும் சொல்றார், ராம 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 ராம. ராம பிரம்மம் சொல்றார், தியாகராஜா எப்போ 100 கோடி ராம நாமம் சித்தியாரதோ அன்னைக்கு ராமன் உனக்கு பிரத்யக்ஷமாவான் அப்படின்னு சொல்லிட்டு ராம பிரம்மம் ராம சரணார விந்தத்தை அடைஞ்சுட்டார். அப்ப சொல்ல ஆரம்பிச்ச ராம நாமம் தியாகராஜ சுவாமி
மதுர மதுரமான கீர்த்தனைகள் மூலியமாவும் சரி, எவ்வளோ அந்த ராமநாமம் கண்ட சக்கர போல இனிக்கும் தெரியுமோ அப்படின்னு எவ்வளவோ மதுரமான கீர்த்தனைகள்ல இந்த சௌக்கிய மணினே ஜப ஜால இந்த சௌக்கிய மணினே ஜப ஜால எவ்வளோ சௌக்கியமா இருக்கு தெரியுமா? எந்தோ ஏமோ ரசிக்கரார் எப்படி இருக்கு தெரியுமா? கண்ட சக்கர போல இருக்கு தெரியுமா? எவரிக்கு யாருக்கு தெரியும் அது? அதையும் சொல்றார் சங்கரோனிக்கே. இப்படி மதுர மதுரமா சொல்றார். சங்கரனுக்கு தெரியும் அந்த ராமநாமத்துடைய சௌக்கியம் எப்படி இனிக்கிறது, சக்கரையை விட இனிக்கிறது அப்படின்னு அந்த பரமேஸ்வரனுக்கு தெரியும்னு இப்படி பலவேறு கீர்த்தனைகள் ராமநாம பிரபாவத்தை பத்தி பொழியறார். அப்படி பிரவாகம் போல அப்படி ராமநாமத்தை சொல்ல ஆரம்பிச்ச அண்ணிலேருந்து அந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணுற ஒவ்வொரு வேளையும், சுப்பிரபாதத்துக்கு கீர்த்தனம், பாராயணத்துக்கு கீர்த்தனம், ஜபத்துக்கு, நைவேத்தியத்துக்கு, விஸ்ரமணத்துக்கு, மதிய வேலை மாதுரிய ஸ்ருங்கார கீர்த்தனங்கள் ஆகட்டும், அதோட சங்கீத சிக்ஷ மத்தியானம் நடக்கும் அப்பையும் கீர்த்தனைகள், இப்படி ராத்திரி பஜனைக்காகட்டும், இல்லை டோலோத்சவத்துக்கு லலியோடவே பலவேறு கீர்த்தனைகள் சுப்பிரபாதம் தொடங்கி டோலோத்சவம் வரைக்கும் கீர்த்தனையாவே ஸ்மரணை பண்றார் ராமஸ்மரண. இந்த இடத்துல விசாகா அம்மா சொல்லுவா, லால்குடி சார் வந்து சிரசாகர சயனா அந்த கீர்த்தனத்தை சங்கதி அமைச்சிருக்கிற விதத்துல பக்தி பாவத்தை காண்பிச்சிருக்கார் தியாகராஜ சுவாமின்னு. சீரசாகரம் பார்க்கடலானது, அந்த அலைகள் எல்லாம் சில அலைகள் அப்படியே மெதுவா சமமா ஓடும், சில அலைகள் அப்படியே மேல போய் தடக்குன்னு இப்படி விழும், சில அலைகள் திடீர்னு இப்படியே வந்துட்டு மாதிரி இருக்கும், திடீர்னு மேல போய் உடனே இறங்கும், இல்ல மெதுவா இறங்கும். அதனால அந்த சீரசாகர அந்த வார்த்தைகளுக்கு சங்கதி அமைச்சிருக்கார். ஆனா சயனாக்கு சங்கதி அமைக்கல, ஏன்னா யோக நித்ரையில இருக்கிறது பெருமாளாச்சே, அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சிரசாகர சயன சிரசாகர சயன சீர சாகர சயன சீர சாகர
அஞ்சறார். இப்படி பாவம் பொருத்தமா இருக்கக்கூடிய சங்கதி அந்த ராகத்துல அமைச்சிருக்கார். சாகித்யம் ராகம் பாவம் மூணும் ஒன்னா கலந்து பொருத்தமா இருக்கிறது அந்த தியாகராஜ சுவாமி கீர்த்தனையில. ஒரு பக்கம் பக்தி சங்கீதம் வளர வளர சிக்ஷா சம்பத்தும் வளர்ந்துட்டே இருந்தது தியாகராஜ சுவாமிக்கு. வாலாஜாபேட்டை வெங்கட்ராம பாகவதர், லால்குடி ராமையர், தில்லைஸ்தானம் ராமுடு பாகவதர்னு இப்படி சிக்ஷா சம்பத்தும் வளர்ந்துட்டே போச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பிரச்சனையும் வளர்ந்துதாம். யாரு எது பிரச்சனை அப்படின்னா ஜப்யேஷர், அவருடைய அண்ணா. ராம 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 ராமான்னு தியாகராஜர் பஜனை பண்ணிருந்தா ராஜாவுக்கு போய் பாடு, துறைகளுக்கு போய் பாடு, காசு சம்பாதி தனம் சம்பாதின்னு ஜப்யேஷன் பஜனை பாடுவாராம். எப்ப பார்த்தாலும் தியாகராஜரை திட்டின்றே இருப்பாராம், அவரை பரிகாசம் பண்ணிட்டே இருப்பாராம். தியாகராஜரோ எப்படி வாழ்ந்திருக்கார்? தர்மாத்மக தனதான்யமோ தெய்வமுனிவை உண்டக, தர்மாத்மக தனதான்யமோ தெய்வமுனிவை உண்டக, தூர்மார்க சராதமுலனு பலுக்கு போட்டி சபலோன பத்திதமான உல கோசகே கலுல நேச்சத போகடனி ஸ்ரீ கரத்யாகராஜ வினுத தூர்மார் கஜராதமுலனு தோரணி வனஜலர துர்மார்க்கத்துல நான் போக மாட்டேன் தப்பான வழியில. அங்க போய் அந்த துறைகளையும் ராஜாக்களையும் நிந்தா, அங்க போய் நான் நரஸ்துதி பண்ணிண்டு தப்பான வழியில போக மாட்டேன். தர்மாத்மகா போராமா, தன தானியத்தையும் கொடுக்கிறவனே தெய்வமோ நீ, தெய்வமே நீதானே, எனக்கு தன தானியமாவும் இருக்கிறது நீதானே ராமா. எனக்கு தெய்வமா இருக்கிற நீதானே எனக்கு. அப்படி இருக்கும்போது இந்த துர்மார்க்கத்துல நான் போக மாட்டேன். பல்லு குபோட்டின் அப்படின்னா ஒரு லிட்ரரி ஒர்க், அதை இங்க சரஸ்வதி அப்படிங்கிறது பொருளாகும். சபலோன சரஸ்வதிய சபல நரஸ்துதி பண்ணி அவ மரியாதை பண்ண மாட்டேன் அப்படிங்கறத பதிலா இங்க ஜப்யேஷருக்கு கொடுக்கிறார் தியாகராஜர். காலங்கள் போச்சு, தியாகராஜர் ராம 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 ராமான்னு சொல்றார். பொறுத்துக்க முடியல ஜப்யேஷனுக்கு கோபம். பாக பிரிவினதா இதுக்கு ஒரே வழி, தீர்வு இதுதான். பாக பிரிவினை பண்ணிடலாங்கும் போதும் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா எப்படி இருந்தா, அதனால அதே மாதிரி தியாகராஜ சுவாமியும் பித்ருவாக்கிய பரிபாலனை பண்ணார். கோட்டி நூறு கோட்டி ராம நாமத்தை சொல்லணும்னு ஆரம்பிச்சார். அதை போலவே இங்க சகோதரர் சொல்றத வார்த்தையை தட்டக்கூடாதுன்னு பாகப்பிரிவினைக்கும் ஒத்துண்டார். ராமனே ஸ்மரணன்னு இருந்துட்டு இருக்கும் போது பாகப்பிரிவினைக்கு அப்புறம் ஒரு சமயம் ஒரு ஜோஷியன் வராராம். அவர் வந்து சும்மா இருக்கக்கூடாதோ, துக்கம் விசாரிக்கிறாராம். என்னன்னா எல்லா சொத்தும் போயிடுது, எல்லா தனமும் உங்களை விட்டு போயிடுது, கிரக கோளாறு ஏதோ இருக்கு, ஏதோ கிரகத்தோடைய விளையாட்டு தான் இது, வேற எதுவும் இல்லை தியாகராஜா அப்படின்னு சொல்றார். அதுக்கு விசாகா அம்மா ஒரு கீர்த்தனையுடைய டிரான்ஸ்லேஷன் சொல்லுவா தியாகராஜருடைய கீர்த்தனை. அந்த டிரான்ஸ்லேஷனே பிரமிப்பா இருக்கும். ராமன் என்கிற தங்க விக்கிரகத்துடைய அனுகிரகம் இருக்கும் போது பாபத்துல இருக்கிற அக்ரகத்தை கூட நிகிரகம் பண்ணிடுமே, இந்த நவகிரகம் என்ன என்ன பண்ணிட போறது அப்படின்னு தியாகராஜ சுவாமி பாடுறார் அந்த கீர்த்தனத்துல. ஒரு கிரகம் சொன்னேன் தியாகராஜா, அதுக்கு இப்படி இவ்வளோ கிரகமா சொல்லணும்னு ஜோஷியரே பிரமிச்சு போயிட்டாராம். நம்மளுக்கும் பிரமிப்பா இருக்கு இல்லையா? இதோட நிறுத்தலையா வந்த ஜோஷியர், எல்லாரும் இருந்த ஒரு குழந்தையா நீ இருந்த, இப்ப வளர்ந்தாச்சு, உங்க அப்பாவும் போயாச்சு, அண்ணாவும் இருந்தும் விலகிட்டார்,
உனக்கு இப்ப யாருமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது தியாகராஜர் சொல்றார், சீஹிதம் மாயம் ஸ்ரீராமுடும தன்றி, சீஹிதம் மாயம் ஸ்ரீராமுடும தன்றி, வாதாத்மஜ சௌமித்ரி தாத்தபர தாத்துலு சோதருலு மனசசி தம்மாயம் ஸ்ரீராமுடு மாதன்றி. பரமேஷ வசிஷ்ட பராசர நாரத சௌனக சுக சுரபதி கௌதம லம்போதர குஹசனகாதுலு தரணிஜ பாகவதாக்ரே சருளவரோவாரெல்லனு வரத்யாகராஜுனிக்கு பரம பாந்தவுலு மனசசீதம் மாயம் ஸ்ரீராமுடு மாதன்றே, சீதம் மாயம் ஸ்ரீராமுடு மாதன்றே. சீதம்மா என்னுடைய அம்மா, ஸ்ரீராமன் எனக்கு அப்பாவாயிருக்கார், வாதாத்மஜன் ஆஞ்சநேயர், சௌமித்ரி லக்ஷ்மணர், வைனதேயன் கருடன், ரிபுமர்தன சத்ருக்னன், தாத்த பரதாதுலு ஜாம்பவான் பரதன், இப்படி சகலரும் எனக்கு சகோதராளா இருக்காளே. பரமேஷ வசிஷ்ட பராசர நாரத சௌனக சுக சுரபதி கௌதம லம்போதரன் கணேசன் குகன் முருகன் இவா எல்லாரும் சனகாதுலு தரணியில இருக்கிற சகல பாகவதாளும் இவா எல்லாருமே எனக்கு உறவினர்கள் தானே. இப்பேற்பட்ட பரமபாந்தவுலு மனச பரம பந்துக்கள் இருக்கும்போது எனக்கு இருக்கே மனசே எனக்கு இருக்கு அது, அப்படி இருக்கும்போது என்ன கவலை அப்படிங்கிறார். ராம பரிவாரமே எனக்கு பரிவாரமா இருக்கு, இதை விட பெரிய பரிவாரம் யாருக்காவது கிடைக்குமோ. இப்படி ராமஸ்மரணையிலேயே இருந்துருக்கார் காலங்கள் ஓடுறது. தியாகராஜ சுவாமி சொல்றார், ராமா என்னுடைய அப்பா சொன்னார் 100 கோடி ராம நாமம் சித்தியாரம் போது எனக்கு நீ தரிசனம் தருவேன்னு சொன்னார். எவ்வளோ கோடி சொன்னேன்னு தெரியல ராமா, எனக்கு நீ தரிசனம் தருவியா? நான் எண்ணிக்கை வச்சுக்கல, இருந்தாலும் நீ எனக்கு தரிசனம் தருவ, எப்போ வருவ ராமான்னு அப்படியே விழறார். அப்படின்னு கதவு தட்ட ஒரு சப்தம் கேட்கறதாம். அப்போ தியாகராஜர் போய் கதவை இப்படி திறந்தா நீலமணி ஜோதி அப்படியே அடிக்கிறது, ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட் அடிக்கிறதும் இல்லையா, இந்த மாதிரி ஜோதி அப்படியே கண்ணை பறிக்கிறது, கண்ணெல்லாம் தெளிவுபடுத்திட்டு பார்க்கறார் நீல மேக ஷியாமலனா. அப்படி கோதண்டம் ஏந்தி கௌஸ்துப மணி மாலை விசாலமான வக்ஷஸ்தலத்துல குலுங்க கனக மயமா ஜொலிக்கிற ராம சீதா லக்ஷ்மண சமேதரா வரார், வரத சத்ருகன சமேதனா வரார். வந்த உடனே தியாகராஜ சுவாமிக்கும் கீர்த்தனம், ராமனு தரிசிச்சாச்சே, கீர்த்தனம் பிரவாகமா வருது. வல கனக மய சேலா, வல கனக மய சேலா, வல கனக மய சேல சுஜன பரிபால ஸ்ரீரமாலோல வித்ருத சரஜால சுமந்த கருணால வால கணநீல நவ்யவன மாலிகா வரண ஏல நீ தய
அட்டானா ராகத்துக்கு கம்பீரம் காம்பீரியம் காண்பிக்கிற ராகம்னு பேர் உண்டு. ஆனா தியாகராஜ சுவாமி கீர்த்தனையில பல்ல கண்ணக்க மய சேலா அப்படின்னு காம்பீரியத்தை காண்பிக்கிறார் பிரவாகமா. ஆனா கெஞ்சும் போது கெஞ்சரத்துக்கும் ஏற்ப ராகமா அட்டானா இருக்குன்னு தியாகராஜ சுவாமி கீர்த்தனையிலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது. ஏலி ராதோ மற்ற சரணங்கள் எல்லாம் சொல்றார் கெஞ்சரார் வந்துட்டார் இல்லையா ராமன் உள்ள அழைக்கிறார் ரரா தேவாதி தேவா ரர மகானு பாவா ரரா ராஜீவ நேத்ரய ரகுவர புத்ரா. இப்படி வர்ணன வர்ணனையா பண்றார் ராமனை கூப்பிட்டு பூஜிச்சு ஒரே ராமமயம். ஏற்கனவே தியாகராஜ சுவாமி ராமமயமா இருந்தார் ராமர் பிரத்யட்சமானதுக்கு அப்புறம் இன்னும் ராமமயமா அவர் இருக்கிற இடம் தியாகராஜர்னாலே ராமமயம் அப்படின்னு ஆயாச்சு. இப்படி ராம பக்தி சாம்ராஜ்யம் ராம பக்தி சாம்ராஜ்யம் ராம பக்தி சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவா எல்லாரும் புண்ணியம் பண்ணவா அது அனுகிரகம் அப்படின்னு எவ்வளவோ கீர்த்தனைகள். இன்னொரு பக்கம் ஜப்யேஷர் விடுறதா இல்லை. ஆனா ஜப்யேஷருக்கு பொதுவாகவே சிடு 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 சிடுன்னு இருப்பாராம். ஆனா தியாகராஜ சுவாமி அப்படி இல்லை. சாந்தமூலேகாம் சௌக்கியமூலே சரசதள நயனாய நிறைய கீர்த்தனைகள். எப்படி குணம் இருக்கணும்ங்கிறத பத்தியே ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் சாந்தமா இருக்கணும் அப்பதானே அந்த பரமாத்மாவை உணர முடியும்னு எவ்வளவோ கீர்த்தனைகள். ஒருத்தர் எப்படி வாழணுங்கிறத சங்கீதத்தையோ பக்தியையோ பத்தி மட்டும் கீர்த்தனை பாடல ராமனை பத்தி மட்டும் இல்லை எப்படி ஒரு குணம் இருக்கணும் ஒருத்தருக்கு அப்படிங்கிறத கூடி பத்தி எவ்வளவோ கீர்த்தனைகள் பாடியிருக்கார். சிடு சிடு சிடுன்னு இருக்கக்கூடிய ஜப்யேஷர் தியாகராஜ சுவாமி கிட்ட வரார். வந்து எப்ப பார்த்தாலும் அப்பப்ப வந்து அவர் அப்பப்ப வந்து அவரும் தரிசனம் தந்து சிடு சிடு சிடுன்னு கோபிச்சுட்டே இருப்பாராம். தனத்தை சம்பாதி காசு சம்பாதி ராஜாக்கு முன்னாடி போய் இவர் பர பல பல்லவி அனுபல்லவி சரணம் தியாகராஜர் கீர்த்தனையா போடுவார் பல விதமா. அவருக்கு ஒரே பல்லவி ஒரே அனுபல்லவி ஒரே சரணம். ராஜாவை ஸ்துதி பண்ணு நர ஸ்துதி பண்ணு துரைகளை ஸ்துதி பண்ணுன்னு எப்ப பார்த்தாலும். ஆனா இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு மகா சம்பவம் நடக்கிறது. கதாச்சித் காயகஹ கஸ்சித் சபாயாம் பிருத்விபதே கீதஞ்ச தியாகராஜஸ்ய சுஸ்வரம் மதுரம் ஜகோ தியாகராஜஸ்ய கீதஞ்ச சுஸ்வரம் மதுரம் ஜகோ. சொண்டி வெங்கட்ரமணையா தஞ்சாவூர் சரபோஜி மகாராஜா உடைய சபையில ஆஸ்தான சங்கீத வித்வான். அவர் பொதுவா தியாகராஜருடைய கீர்த்தனைகள் எல்லாத்தையும் சபையில பாடுவாராம். அப்படி ஒரு சமயம் சாமஜவரகமன சாதுஹ்ரசாரசாப்ஜபாலகாலாதீத விக்யார்த்த சாமஜவரகமன. இந்த கீர்த்தனையை பாடினோன்னு அதில் இருக்கிற ஸ்வராட்சரம் எல்லாம் அத்தி அத்புதமாக இருக்கு ஆச்சரியமாக இருக்கு. சரபோஜி மகாராஜாவுக்கு அந்த அனுபலவியில் ச
சாமனிகமத. அந்த இடத்துல அக்ஷரம் கேத்தபடி ஸ்வரமும் அதே. சாமனிகமத சாமனிகமஜ சுதா ஸ்வராட்சரம். இப்படி இந்த அற்புதமான கீர்த்தனையை கேட்டோன்னு சரபோஜி மகாராஜா வெங்கட்ரமணியா கிட்ட கேட்கிறாராம், தியாகராஜரை பார்க்க முடியுமா? ஓ பார்க்கலாமே. வெங்கட்ரமணியா சொல்றார், பார்க்கலாம், திருவையார் போனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். அப்போ சரபோஜி மகாராஜாவுக்கு வேற எண்ணம் தோணித்தாம், இன்னைக்கு சாயங்காலம் கச்சேரியை இங்க வச்சுனுட்டா என்ன? யார் அங்கே? பல்லக்கெல்லாம் அனுப்புங்கோ திருவையாருக்கு, அங்க தியாகராஜர்னு இருப்பார், அவரை இன்னைக்கு நீங்க ஆசண்டு வாங்கோ, நம்மளுடைய சபையில அவருடைய கச்சேரி தான் இன்னைக்கு சாயங்காலம் நடக்கும் அப்படின்னு சொல்றார். திருவையாருக்கு பல்லக்கு ஜல் 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 ஜல்னு பல்லக்கெல்லாம் வருது. ஜப்பியேஷர் பொதுவா திண்ணேலையே தான் உட்காந்துட்டு இருப்பாராம். திண்ணேல உட்காந்துட்டு யார் ஆத்துல என்ன நடக்கிறது, யார் வரா, யார் போறா, எதுக்காக வரா, என்ன பண்றான்னு இப்படி இதே தான் அவருக்கு ஸ்மரணை. அப்படி பல்லக்கெல்லாம் பார்த்தோன்னா யாராத்துக்கு ராஜ்ய சேவகாலாம் வந்திருக்கா, ராஜா எதோ யாருக்கோ சம்பத்து சேர போறது அப்படின்னு ஓடி போய் அவள்கிட்ட விசாரிச்சுட்டா, யாரை தேடி பல்லக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு ராஜ்ய சேவகாலாம் சொல்றா. இங்க தியாகராஜர்னு யாரோ இருக்காராமே, அவரை தேடிதான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. அப்போ ஜப்பியேஷருக்கு உடனே ஆனந்தம், தியாகராஜனா, என் தம்பி தியாகராஜன், வாங்கோ நான் ஆசைன்னு போறேன், வாங்கோ வாங்கோ, நம்ம நம்பாத்துக்கு வாங்கோ வாங்கோ அப்படின்னு தியாகராஜருக்கு இதெல்லாம் ஸ்மரணையே இல்லை. ராம 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 ரோம 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 ராம 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 ராம. தியாகராஜா, உன்னை தேடி பல்லக்கெல்லாம் வந்திருக்கு, ராஜ்ய பல்லக்கு வந்திருக்குப்பா, சபைக்கு கூப்பிடுறா, போ போ அப்படின்னு ஜப்பியேஷர் சொல்றார் தியாகராஜருக்கு. மனசுல கேட்டுக்கிறார், அத்யைவவதமே சீக்கிரம் கிம் சுகம் தவமானச ராமதாசேனவா சௌக்கியம் ராஜதாசேனவா வத ராமதாசேனவா சௌக்கியம் ராஜதாசேனவாவத நிதி சாயலய சுகமா நிதி சாயலய சுகமா ராமுனி சந்நிதி சேவய சுகமா நிஜமுகபல் குமனசா நிதி சாயலய சுகம ராமுனி சந்நிதி சேவ சுகமா. ஓ மனசே ததினவனீத சீரமுலுருச்சோ தாசரதி தியான ஸ்பஜன சுதாரசமு ருச்சோ. அந்த ராஜாவினிடம் போய் ததி நவநீத தயிர் பால் வெண்ணையெல்லாம் குடிக்கிறது ருச்சியோ, இல்ல இந்த தாசரதியான ராமனை பஜனை பண்ற அந்த சுதா ரசங்கிற பானத்தை குடிக்கிறது ருச்சியோ. தமசமனு கங்கா ஸ்நானமு சுகமா கர்மதம துர்விஷயமு குபாஸ்நானமு சுகமா. அந்த ராமன் இருக்கக்கூடிய இந்த காவேரி ஆற்றங்கரையில கங்கா ஸ்நானம் பண்றது சுகமா, இல்ல அந்த ராஜாவினிடம் போய் அந்த துர்விஷயங்கிற குப்பையில ஸ்நானம் பண்றது சுகமா? மனமே எல்லாத்துக்கும் மேல நரஸ்துதி சுகமா, இல்ல தியா அந்த சுமதி தியாகராஜன் சுத்தமான ஹிருதய தியாகராஜ ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த ராமனை பஜிக்கிறது ராம கீர்த்தனம் பாடுறது சுகமா அப்படிங்கும் போது அவர் மனசுல கேட்ட கேள்வி, ராமதாசேனவா சௌக்கியம் ரா
ராஜதாசேனவாவத மனசு சொல்லிடுத்து ராமதாசேனவா சௌக்கியம் சொல்லிட்டார். எனக்கு ராமதாசியம்தான் முக்கியம், ராமதாசியம்தான் எனக்கு சௌக்கியம், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கோன்னு வந்தது ஜப்பியேஸ்வருக்கு கோபம். ரே மூர்க்கா தியாகராஜ துவம் தரித்ரோசி சுதுர்மதே சிபிகாம் சீக்கிரமாரோக ராமதாசியேன கிம் பலம். பைத்தியம் முடிச்சிருக்கா தியாகராஜா, உனக்கு மூர்க்கனை போல நடந்துக்கிறியே, தன தானியம் எல்லாம் உனக்கு இந்த ராமபக்தி பண்ணா கிடைச்சுடுமா? போ போ, சிபிகம் ஏறி போ, ரா அங்க போய் ராஜாவை பாடு, காசு காசா வரும். நாளைக்கு உன் வீட்டு கூரை பிஞ்சா கூட மாத்துறதுக்கு உன்கிட்ட காசு இல்ல. உன் பொன் சீதா லட்சுமி உனக்கு ஒரு மகள் இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா காசு சம்பத்து வேண்டாமா? அப்படிங்கும் போது தியாகராஜ சுவாமி சாந்தமா சொல்றார், அண்ணா நான் சொல்லிட்டேன், இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு ராமனே மகத்தான தனமா இருந்தான், இனிமேயும் அப்படிதான். ராமதாசியத்தால சௌக்கியத்தை கண்டேன் அண்ணா, இனிமே எல்லா சௌக்கியத்தையும் அந்த ராமனே பார்த்துப்பான், நாங்க எல்லாரும் அவன் பொறுப்பு, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றார். இப்படி ராம 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 ராமன் அன்றைய தினம் டோலோத்சவம் முடிச்சு திரையெல்லாம் போட்டு ராமனை தூங்க பண்ணியாச்சு. அடுத்த நாள் காலம்பர எழுந்துக்கிறார். ராம 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 ராம, தூங்கும் போதும் ராம ராமதான், எழுந்துக்கும் போதும் ராம ராமதான். தத்ப்ரபாதே தர்மாத்மா தியாகராஜோ மகாமதி ஸ்நாத்வா கவேரஜாயாம் து ராமஸ்மரன் பூர்வகம் நானாவிதானி கீதானி வீணாதால சமன்விதஹ கீத்வா பிரபோதயாமாச யதா பூர்வம் ரகுத்தமம் ராம 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 ராமன் கண் திறந்து பார்க்கிறார். அப்படியே ஆச்சரியமாயிட்டார், துக்கம், என்னாச்சு? ராமனை காணுமே, ராமனை காணுமே, என் கண்ணால ராமனை காண முடியலையே, தொட்டு பார்க்கிறார், நம்ப முடியல. நததர்ஷ தியாகராஜோ ராகவம் குலதெய்வத்தம் தன் மனைவி கமலாம்பா இங்க வாமா, நம்ம ராமனை காணும், எங்க போனான்னு தெரியலையே ராமன், என்னை விட்டுட்டு எங்க போன ராமா, நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா, நான் ஏதாவது பிழை செஞ்சுட்டேனா, ஏதாவது அபச்சாரம் ஆயிடுத்தா ராமா, என்னை விட்டுட்டு போகாத ராமா, நீ இல்லாம இந்த ஜென்மம் எதுக்கு எனக்கு ராமா அப்படின்னு ராம 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 ராமேதி மூர்ச்சாமாபசதாம்பர. சுப்பிரபாதம் இல்ல, நைவேத்தியம் இல்ல, பூஜை இல்ல, விஸ்ரமணம் இல்ல, மத்தியவேல மாதுரிய சிங்கார கீர்த்தனம் இல்ல, சங்கீத சிக்ஷை இல்ல, பஜனை இல்ல, ராத்திரி டோலோத்சவம் இல்ல, சுப்பிரபாதம் தொடங்க டோலோத்சவம் வரைக்கும் ஒண்ணுமே இல்ல. மூர்ச்சையாயிடுறார், ராமனை காணுமே, ராமனை காணுமேன்னு மூர்ச்சையாயிடுறார். ஆனா அப்ப கூட ராமா 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 என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு ராமஸ்மரணதான். துக்கம் வந்த காலத்துல கூட ராமஸ்மரணதான் அவருக்கு எப்பொழுதுமே. அப்படி இந்த ஜென்மம் எனக்கு எதுக்கு ராமா, நீ எனக்கு இல்லாத ஜென்மம் எதுக்கு, உன்னை காணாத இருக்கக்கூடிய இந்த ஜென்மம் எதுக்கு, உன்னை பூஜை பண்ண முடியாம இருக்கிற இந்த ஜென்மம் எனக்கு எதுக்கு, ஏடி ஜென்ம மீதி.
ஜன்ம மீதி ஜன்ம மீதிஹ ஓராம ஏடி ஜன்ம மீதிஹ இந்துகுகலிகேலோ இந்தனி சை எனக்கு எதுக்கு இப்படி ஒரு ஜென்மம்? உன்னை பஜிக்காத ஜென்மம், உன்னை காண முடியாத இந்த ஜென்மம் எனக்கு எதுக்கு? ஓன அழறார் ஓ ராமா, என்னை இங்கே விட்டுட்டு போயிட்ட. அந்த விரக தாபத்தனால இவ்வளவோ கீர்த்தனைகள். நீதயரா காதனே வாரவரு காதன வாரவரு தய காமிக்க மாட்டியா? காதல விழலையா யான ராமா? உரஜூ புச்சுச்சதி நியாயமா உரஹ வஞ்சனை செய்யலாமோ ஹரிநேனுவெண்டுதுர. இப்படி பலவேறு கீர்த்தனைகள். விரக தாபத்தினால அழுதுண்டே பாடுறார் ராமர. ஆனா அதுலயும் பக்தி சொட்ட 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 விரக தாபத்துல கூட அந்த ராம நாம பிரபாவம் பக்தி சொட்ட 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 இருக்காம் அந்த கீர்த்தனைகள்ல கூட. தீர்த்த யாத்திரை கிளம்புறார். திருவிடை மருதூர், மாயவரம், கும்பகோணம், ஸ்ரீரங்கம், லால்குடி, திருக்கோவிலூர். இந்த ஸ்ரீரங்கம், லால்குடி, திருக்கோவிலூர்ங்கிற இந்த க்ஷேத்திரங்கள்ல தான் பஞ்சரத்னம் பாடியிருக்கார் தியாகராஜ சுவாமி. லால்குடியில பைரவி பஞ்சரத்னம் பிரசித்தமான லலிதே ஸ்ரீ பிரவ்ரதே ஸ்ரீமதி லலிதே ஸ்ரீ பிரவ்ரதே ஸ்ரீமதி லாவண்ய நிதிமதி ஸ்ரீமதி லலிதே ஸ்ரீ பிரவ்ரதே லாவண்ய நிதிமதி. ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் இருக்கிற பஞ்சரத்னம் ரத்னமா, நிஜமான தங்கம் வைரம் இதெல்லாம் இந்த ரத்னங்களெல்லாம் விட வில உசத்தியான ஒசத்தியான ரத்னங்களா அனுகிரகிச்சிருக்கார் தியாகராஜ சுவாமி. இப்படி திருக்கோயிலூர், காஞ்சி, திருவண்ணாமலை, புலியூர், திருப்பதி. திருப்பதியில கூட தெரதியகராதா நாலோ நீ தெரதியகராதா திருப்பதி வெங்கட ரமண மச்சரமுனு தெரதியகராதா. திரைய திறக்க மாட்டியா திருப்பதி வெங்கட ரமணா? திரைய திறக்க மாட்டியா? அங்க பகவான தரிசிக்கிற திரைய சொல்லல, அதை மட்டும் சொல்லல. என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமிய மறைச்சின்றிருக்கிற காமம், குரோதம், லோபம், மதம், மாத்சரியம்ங்கிற அந்த திரைய நீக்கி எனக்குள் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவான அந்த அந்தர்யாமிய
காண்பிக்க கூடிய அந்த திரையை துறக்க மாட்டையா, விலக்க மாட்டையா வெங்கடரமணா அப்படின்னு ரத்ன ரத்னங்களான கீர்த்தனைகள் எல்லாம் பாடுறார். திரும்பி திருவையாருக்கே வந்தாச்சு, தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு ராமன் கிடைக்கலையேங்கிற அந்த ஒரு விரகம் இருந்துட்டே தான் இருக்கு. ராமன் கிடைக்கலையே, ராமனை பார்க்கணும், ராமனை பார்க்கணும், ராமனை பார்க்கணும்னு மூர்ச்சையாயிடுறார். மூர்ச்சையில ஒரு ஸ்வப்னம் வருது. ராமன் வரார். ராமன் வந்து சொல்றார், தியாகராஜா உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போலப்பா, இந்த காவேரியில தான் இருக்கேன். உங்க அண்ணாதான்ப்பா என்னை தூக்கி எரிஞ்சுட்டார். கவலைப்படாத, வந்து என்ன உன் கூட அழைச்சிண்டு போ. எப்படி எல்லாம் இஷ்டப்படுறையோ என்ன பூஜி, உன் கூட தான் இன்னைக்குமே இருக்கேன்னு நித்ரைய களைச்சிண்டு சிஷ்யாலெல்லாம் கூட்டிண்டு சக்கல ஜனங்களையும் கூட்டிண்டு அங்க காவேரிக்கு போறார். மடுவ துளாவரார். அப்படி இப்படி அப்படி இப்படி தேடுறார். அப்படி ஒரு இடத்துல தொட்டா ராமன் கடச்சுட்டா அப்படி தொட்டு தூக்குறார். கண்ணு கொண்டினி ஸ்ரீராமுனி நெடு, கண்ணு கொண்டினி ஸ்ரீராமுனி நெடு, கண்ணு கொண்டினி ஸ்ரீராமுனி கண்டு கொண்டேனே என் ராமனே. ராமனை கண்டுட்டேன், ராமனை கண்டுட்டேன் அப்படின்னு ராமனை தூக்கி அப்படி வந்து ஜல் 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 ஜல்னு ராமனை தூக்கிண்டு அவருடைய ஆத்துக்கு வரார். ஹெச்சரிக்கமச்சந்திர அப்படின்னு, ராமச்சந்திரா சுகுணசந்தா சுகுணா வாப்பா மெதுவா அப்படின்னு ஆத்துக்கு ஆசிண்டு போய் திரும்பி சுப்பிரபாதத்துல ஆரம்பிச்சு தோலோத்சவம் வரைக்கும் எல்லா பூஜையையும் ஸ்ரத்தையா அவருடைய பக்தி ஸ்ரத்தைக்கு ஈடாகுமோ அப்படி ராமா 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 ராமான்னு ராமனையே ஸ்மரிச்சென்றிருக்கார். ஜப்பியேஷனும் மனம் திருந்திட்டாராம். பிரவாகம் போல கோடி அப்படி லட்சக்கணக்கான எவ்வளவோ ராமநாமங்கள் அவர் ஒவ்வொரு கீர்த்தனையில எவ்வளோ ராமநாமம் சொல்லியிருக்காருன்னு எண்ணினா என்ன முடியுமான்னு கூட தெரியாது நம்மளால. அப்படி பிரவாகமான கீர்த்தனைகள் பாடுறார். 80 வயசார்ந்து சந்யாச ஆசிரமம் வாங்கிக்கிறார் பிரம்மானந்த சரஸ்வதிங்கிற ஆச்சாரியால் கிட்டேந்து. சந்யாசத்துக்கு அப்புறமும் கூட நிறைய கீர்த்தனைகள். அப்படி ஒரு கீர்த்தனைகள் பாடும்போது ஒண்ணுல சொல்றார், எனக்கு ஒரு அத்தி அற்புதமான ஆச்சரியமான ஒரு தரிசனம் கிடைச்சது. காட்சி, ராமனும் சீதையும் ஒரு தங்க தோணியில அப்படி வந்து பயணிச்சுருக்கா. அப்போ திடீர்னு ராமன் இப்படி திரும்பி என்னை பார்த்து, தியாகராஜா இன்னும் 10 நாட்கள்ல உன்னை வந்து நான் அழைச்சிண்டு போவேன் அப்படின்னு சொல்றாருன்னு. அப்போ சிஷ்யால் எல்லாம் கூப்பிட்டு, இன்னிலேந்து 10வது நாள் புஷ்ய பகுல பஞ்சமி அன்று ஒரு அத்தி ஆச்சரியமான ஒரு வைபவம் நடக்க போறது, நீங்க எல்லாரும் வந்து அவசியம் கலந்துக்கணும் அப்படின்னு கேட்கிறார் தியாகராஜர். புஷ்ய பகுல பஞ்சமி வருது. காலம்பரை ஸ்நானம் பண்ணிட்டு துளசி மாலையெல்லாம் தரிச்சுண்டு தம்பூரா எடுத்துண்டு கிரிபை அப்படிங்கிற கடைசி கீர்த்தனம் சஹானா ராகத்துல பாடுறார். குறித்தப்பாம உன்னை தரிசனம் பண்ண கொடுத்தையே ராமா, உன் குறி என்னைக்குமே தப்பாது. அப்படி குறித்தப்பாம இன்னைக்கு நாள் நீ என்ன அழைச்சுக்கிறேன்னு சொன்ன ராமா, என்னை வந்து அழைச்சுக்கோ ராமா. இந்த பூலோக வாசம் போரும் எனக்கு, சம்சாரம் போரும் எனக்கு. அலம் பூலோக வாசேன ம் பிரபோ துக்கிதோஸ்மி ச சம்சாரே நயம் மாம் த்வத்பதாம்பூஜம் புஷ்ய மாசே கிருஷ்ணபக்ஷே பஞ்சம்யாம் யதி புங்கவஹ தியாகராஜஹ ஸ்மரன் ராமம் ப்ராப வைகுண்டமுத்தமம் ராமம் ப்ராப வைகுண்டமுத்தமம் தியாகராஜஹ ஸ்மரன் ராமம் ப்ராப வைகுண்டமுத்தமம் கிரிபை பாடின்றது முடிக்கிறார். தியாகராஜ சுவாமியுடைய ஜோதி பிரிஞ்சு ராம சரணத்தை அடையிறது. இப்படி ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொன்னார்னு தியாக அப்படி சொன்னார்னு விசாகா அம்மா சொல்லுவா. ராமர் எப்படி தியாகராஜ சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணி அழைச்சிண்டு போனாரோ, நம்ம என்றைக்குமே தியாகராஜ சுவாமி நம்மளை விட்டுட்டு போயிட்டார்னு நினச்சிடக்கூடாது.
ஏன்னா தியாகராஜ சுவாமி எப்பொழுதுமே நம்ம கூட தான் இருக்கார். எப்படி ஆஞ்சநேயர் ராமன் இருக்கிற இடம், ராம நாமம் இருக்கிற இடம், ராம பக்தி இருக்கிற இடம் ஆஞ்சநேயர் இருப்பாரோ, தியாகராஜரும் ராமன் இருக்கிற இடம், ராம நாமம் இருக்கிற இடம், ராம கீர்த்தனத்தில், ராம பக்தியில இன்னும் தியாகராஜ சுவாமி நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்கார். அந்த தியாகராஜ சுவாமியுடைய திவ்ய சரித்திரத்தை இன்றைய தினம் குரு அனுகிரகத்தோட அனுபவிக்க கிடைச்சது. இந்த தியாகராஜ சுவாமியோட திவ்ய சரித்திரம் முழுக்க முழுக்க நம்ம சாராம்சமா எடுத்துக்க கூடியது என்னன்னா, மகத்தான ரெண்டு விஷயம். ராம கல்யாண வைபவ குணங்களையும் ராமநாம தனத்தையும் கொண்டாடிண்டே இருந்தார் தியாகராஜ சுவாமி ஜென்மா முழுக்க. ராம கல்யாண வைபவ குணங்களை வாழவே வாழ்ந்துட்டார் தியாகராஜ சுவாமி தன்னுடைய ஜீவன் முழுக்க. இன்னொரு விஷயம், ராம பக்தி அப்படிங்கிற மகத் தனத்தை சாராம்சமா தியாகராஜ சுவாமி சரித்திரத்திலேருந்து நம்ம கத்துக்கணும். அததானே தியாகராஜ சுவாமியும் சொல்றார், ஹரிகுண மணிமய சரமுழுகலமுன சோபில்லு பக்த கோட்டுலிலோ தெளிவித்தோ செலிமித்தோ கருண கல்கி ஜகமெல்லனு சுதா திருஷ்டிச்சே புரோச்சுவாரு எந்தரோ மகானுபாவுலு அந்தரிக்கி வந்தனமுழு அப்படிங்கிறாரே தியாகராஜ சுவாமி. ஹரி குணங்களையே தரிச்சின்றிருக்கிற அந்த பக்தாளுக்கு எல்லாருக்கும் நான் நமஸ்கரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இன்றைய தினம் இந்த திவ்ய சரித்திரமான தியாகராஜ சுவாமி சரித்திரத்துல அந்த ராம குணங்களை எப்படி அனுபவிச்சோமோ, அந்த தியாகராஜர்கிட்டையும் ராமன் கிட்டையும் பிரார்த்திச்சுப்போம், ஹரி குணங்கள் எல்லாத்தையும் அவ நம்மளுக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னு. லோகம் க்ஷேமமா இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், எல்லாருக்கும் மங்களமே ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு தியாகராஜரையும் ராமனையும் நமஸ்கரிக்கிறோம். ஹரிகுண மணிமய சரமுணுகள முன சோபில்லு பக்த கோட்டுலிலோ தெளிமிதோ ஜெலிமிதோ கருண கல்கி ஜகமெல்லுனு சுதா திருஷ்டிச்சே ப்ரோச்சுவாரு எந்தரோ மகானுபாவுலு அந்தரிக்கி வந்தனமுலு எந்தரோ அனுபவுலு அந்தரிக்கி வந்தனமுலு எந்தரோ மகானுபவுலு ஸ்ரீமத் காக்கர்ல வம்சாப்தி சந்திரயாமல தேஜசே பூர்ணாய புண்ணியசீலாய தியாகராஜாய மங்களம் ராம பிரம்ம சுபுத்ராய ராம நாம சுகாத்மனே ராமச்சந்திரஸ்வரூபாய தியாகராஜாய மங்களம் காவேரி தீரவாசாய காருண்யாமிருதவர்ஷினே அவனீசுரராஜாய தியாகராஜாய மங்களம் தியாகராஜாய மங்களம் தியாகராஜாய மங்களம் மங்களம்